வீட்டு குத்தண்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவையில் சொன்னவனும் வாட்டில் மறைச்சு சொல்லி வாட்டில் மறைச்சிட்டி நம்ம என்ன அங்க போய் ரெண்டாம் நாத்து டிக்கெட் வெட்ட போறோம் அதோட சேர்ந்தேன் காய்ச்சலும் வந்துட்டு வயிற்றுல நீட் கட்டி மாதிரி குட்டி குட்டி கட்டிக்கிட்டு இருக்கான். அனைவருக்கும் வணக்கம். நான் பசந்த். நான் அம்மு. ஓகே, இன்றைய தினம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் நிறைய நாளாக என்னை வந்து கால் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கணும். அதே மாதிரிக்கு இன்றைய காலையில் கூட ஒரு அக்கா கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, அம்முக்குட்டியும் செந்திரனும் தங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்க. ஸோ அது வந்து இப்போயே என்னத்துக்காக வீடியோ போடுறையில் நிப்பாட்டிட்டாங்களா இல்லாட்டி எதுவும் பிரச்சனை ஆண்டு சொல்லி காலையில் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு அண்ணா கூட வாய்ஸ் மெசேஜ் கொண்டு போட்டிருந்தார், ஏன் என்ன நடந்தது செந்திரநாக்கோட சேனலுக்கு என் வீடியோ ஒன்றும் போடுறதில்ல, நல்ல மாதிரி தான் வீடியோ போட்டு வியூஸ்வல் வந்து சப்ஸ்கிரைபர் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே கிடச்சி நல்ல மாதிரி வெறும் அடுத்த கட்டமாக அவங்களுடைய கேக் போட்டு வீடியோ தான் பார்ப்போம்ன்ற மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களாம். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாளுக்கு மேலேயாவது வீடியோ 10-12 நாளைக்கு மேலேயாவது இன்னும் வீடியோ ஒன்று கூட பதிவுடையலைன்ற மாதிரி அந்த அண்ணா கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். ஸோ அந்த அண்ணா வந்து சுவிஸில் இருந்தாங்க, ஸோ அவருடைய பேரை நாங்கள் சொல்ல விரும்பல. அப்போ நிறைய பேர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கணும், அப்போ அதுக்காக வந்து இன்றைய தினம் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலொண்ட சொல்லும் விதமாக இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஏன் அம்முக்குட்டியாக்கள் இதுவரைக்கும் வீடியோ போடையில், என்னத்துக்காக வீடியோ போடையில் என்றதுக்கான பதில் இன்றைய தினம் இதோ வீடியோவில் சொல்லுங்க. அதான் உங்களை விளக்கமா சொல்லுங்க. ஓ, அதுதான் காரணம் என்ன, அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தாலே அந்த ஆரம்பத்தில் வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் டைம் வந்தோடனே மோட்டிவேஷன் அப்ளை பண்ணுறது. ஸோ மோட்டிவேஷன் அப்ளை பண்ண பிறகுதான் அந்த காசுன்ற பகுதி எங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகின பிறகு எங்களுக்கான அந்த இன்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப்படும். ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு இன்னும் எனக்கு முதல் கொஞ்ச நாளாவே வயிற்று நோரு என்னன்னு ஒரு 2 மாசத்துக்கு மேலே ஆகுது வயிறு பெருசா அண்டு இது இல்ல. அப்ப அதனால நான் அதை கண்டுக்காம விட்டுட்டேன். சரி, கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தானே வந்து வந்துட்டு போகுதுன்ட்டு அப்ப நானும் அதை பெருசா எடுக்கல இரவிரவா. சரி, நித்திரையும் கொள்ளையில அப்படி வயிறெல்லாம் வலிக்க வலிக்குது. அப்ப பேருந்து அடுத்த நாள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா சொன்னா அப்ப போகும். இப்ப கொஞ்சம் 2-3 நாளுக்கு முன்னாங்க, 2-3 நாளைக்கு 2 மாசத்துக்கு கூடதான் ஹாஸ்பிட்டலுக்கே போனாங்க. அதுவும் அம்மாக்கள் எல்லாம் பேசி ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனா பயந்தானு வயிற்றுத்தோட காய்ச்சலும் வந்தது. ஓ, அப்ப இல்ல அங்க போனோம்னா காய்ச்சல் வந்துட்டு அப்படியே. சரி, நீங்க சொல்லுங்க. அப்ப வயிற்று குத்தண்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவையில் சொன்னவனும் வாட்டில மறைச்சு சொல்லி வாட்டில மறைச்சிட்டி நம்ம என்ன வாட்ல எல்லாம் மறைச்சு ரத்தம் எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஒன்னு செக் பண்ணி பார்த்து ஒன்னு சொல்லல. மற்ற கிளினிக் போட்டு தந்தவனும் வயிறு நோக்கு சில சத்து காணாம இருக்குதோன்னு சொல்லி அப்ப அங்க போய் ரெண்டாம் நாத்து டிக்கெட் வெட்ட போறோம் அதோட சேர்ந்தேன் காய்ச்சலும் வந்துட்டு அங்க ஹாஸ்பிட்டல். ஓ, டிக்கெட் வெட்டுறேன்னா காய்ச்சல் வந்துட்டு அதோடைய காய்ச்சல் வந்துட்டு அப்ப அதுக்கப்புறம் கிளினிக் தான் போக சொல்லி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு போட்ட கதையும் கொண்டு இருக்குல்ல, அதை நீங்க சொல்ல மறந்துட்டீங்க. ஓ, எனக்கு வயிற்றுல நீட் கட்டி மாதிரி குட்டி குட்டி கட்டிகள் இருக்கான். ஓ, அந்த கட்டி நான் கேட்கல. அதாவது வந்து அம்முக்குட்டிக்கு வந்து கிளினிக் போட்டு கொடுத்ததா, ஆனால் அம்முக்குட்டி கிளினிக் அங்கே காட்டாம இங்க வீட்டை வந்துட்டேன். வீட்டை வந்த நீங்க கிளினிக் காட்டாம இல்ல மாமா, காய்ச்சலும் இல்ல வந்துட்டு அதோட பயமா அங்கிடந்த உள்ளுக்க போவ கிளினிக்ல என்ன ஊசியால் போடுறீனியோ மற்றது ரத்தங்கள் திருப்பி திருப்பி எடுக்கிறனியோட ஒரு பயம். கிளினிக்க நான் இன்னும் போயில தானே ஒரு காலம். அப்ப அதனால திரும்பி வீட்டை வந்துட்டேன். அம்மாவுக்கு போய் சொன்னான் என்ன அவர் சொன்ன என்ன போவேக்கே உடனே டாக்டர்கிட்ட காட்டிட்டு போங்க உண்டு. அப்ப நான் அம்மாட்ட சொன்னான், அம்மா இப்ப காட்ட சொல்ல இல்ல அடுத்த கிழமை வந்து காட்டிட்டு மாமண்டு. இப்ப இந்த அப்ப நான் போய் வீட்டை எல்லாம் சரி என்னட்டு
குளிச்சு குளிச்சுட்டு நித்ராவில் போயிட்டேன். நித்ராவில் போகும்போது செந்திரனுக்கு அங்கே அத்தனுண்டவா அந்த கிளினிக்கில் அத்தையும். அப்போ அத்தை உடனே ஃபோன் எடுத்து சொன்னவன் செந்திரனுக்கு இப்படி அம்மாவுன்ற பேர் கூப்பிட்டாது, அம்மாவை காணையிலேன்னு செந்திரன் மலம்பிள்ளைண்டு பேரையே விட்டுட்டு வந்தாங்களே பேசி பேசன்னு பேசி அப்படி இருந்தோம். அம்மா சமைக்க போனோம், அம்மா சொன்னா நீங்கள் சமைக்காதீங்கோ திருப்பி நான் ஓடி வந்துடுவேன்னுட்டு அம்மாவே மேத்திக்கொண்டு போய் பின்னேறாம ஒரு 3 மணி அப்படி தான் வீட்டு வந்துனாங்க. எல்லாம் செக் பண்ணிடலாம் அப்பேக்கான் செக் பண்ணிடலாம் பார்த்துட்டு வரவே 3:30 ஆயிட்டு. அங்கே போனாலே எவ்வளோ நிறைஞ்சலும் தெரியுமோ அதுதான் நிறைவாச்சு. இப்போ வந்து அம்மாக்குட்டிக்கு கிளினிக் போட்டு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இன்று வரைக்கும் அம்மாக்குட்டிக்கு அந்த காய்ச்சல் வந்து இன்னும் குறையலை. மற்ற ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிட்டவையெல்லாம் வயிற்றுக்குத்துக்கு காய்ச்சல் வரக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் அம்மாக்குட்டிக்கு இப்போ 21 காய்ச்சல் ஆளுக்கு ஓட்டமெட்டிக்காக வந்து கொண்டிருக்கு. அப்போ நேற்றைய தினம் கூட நான் கால் பண்ணி கேட்டேன், அப்போ காய்ச்சல் எடுக்கல ஒரு ப்ரைவேட்டாக போய் மறந்துருப்போம்பா அப்படி சொல்லி கேட்க வரையில நினைக்கிறாரு குடிசையில் போடையிலாம் வந்து என்ன அடுத்த குடிசையெல்லாம் போடுறீங்க போடுறேன் என்ன சொல்லி குடிசை அந்த எழுப்போ நீ வயிற்றுல நீர் கட்டி என்று சொன்னால் அது வந்து ஒரு என்னென்னு சொல்ல கிளினிக்கும் போட்டு தந்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நிறைய குளிச்சா தரையில இப்போ 1 மாசத்துக்கு அளவா தான் திருக்கணும். ஒவ்வொரு குளிச்சா விழுங்கா சொல்லி இப்ப காலமே மீறாம ஒவ்வொரு குளிச்சா விழுங்குங்கோ. மற்றது அதே மூட என்ன கூட ஓடட்டுமா முடியவில் ஒழும்பி ஓடட்டு. ஆமா திடீர்னு இப்படியா சொல்லிக்கணும்னா சம்பந்தமே இல்லாம சொன்னேன். சம்பந்தம் இல்லாம சொல்லியிருக்க மாட்டேன். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப நான் நேற்று இந்த மாடியால கூட ரங்க முடியல, நான் போய் நெருப்படி எடுத்துட்டு வரேன்னு இந்த கதை எனக்கு நினைச்சேன். இவ்வளவு வேலை செய்ய விட கூடாதாக்க விட்டு போட்டு நான் மலம் வந்து மாடியில இருந்து ரங்கி கீழே போய் நெருப்படி எடுத்துட்டு வந்தது. இங்க பார்த்தா அவளை ஓட சொல்லி கிடக்கா. ஓ இல்ல அது விடியவளா அவளுக்கு ஓட சொன்னது. அதுவும் அவளை வேண்டி இல்ல ஓடுறது நல்லது. மற்றது சாப்பாட்டு வரல சீனி அதிகமா சேர்க்க வேண்டாமா, உப்பு எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடவே இல்லாம அளவளவா சாப்பிட சொல்லி இருக்கணும். எது வேற இருந்தாலும் அளவளவா சாப்பிடறான். நீ அப்படி என்னது கூட சாப்பிடுற நீ ஒன்றும் சாப்பிடுற இல்ல மாமா ஒன்றும் சாப்பிடாம என்ன போச்சு இப்ப இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் என்னத்துக்காக சொல்லலையோ இல்லமா அதனும் சொல்லல. முன்னுக்கு இந்த குளிசா தந்தது தந்துட்டு சொன்னது இந்த குளிசைய நீங்க 1 மாசம் காணும் விழுங்குங்க. விழுங்கிட்டு திருப்பி கிளினிக் வரணும் மேம் வந்து அப்படியும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கட்டி கரையாட்டி ஊசி போடுவீங்க. ஊசி போட்டு கரைப்பின ஓ அதனால அந்த பயத்துல ஒவ்வொரு நாளும் உபயோகம் ஒவ்வொரு நாளும் விட்டா சுத்தி. அப்ப உனக்கு என்னத்துக்காக வந்தேன்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லி இல்ல அத ஒண்ணு சொல்ல வந்தது என்ன என்னத்துக்காக வந்தது என்னத்துக்காக சொல்லுங்க. என்ன கூப்பிடுவோமோ எனக்கு தெரியா வாங்கிட்டு கொஞ்சம் எடுத்து பேசி செந்துவன் வந்து வேலைக்கு போறதானா இப்ப வீட்டுல தனித்தான் இருக்கிறது. அப்ப தனியா இருக்கிறபடியா தனக்கு தான் தனியை சமைச்சு சாப்பிடுறோம் போட்டு சமைக்கிறேல்ல ஆள் வந்து சமைக்காம மதியத்துல சாப்பாடு கடையில எடுத்து சாப்பிடுறவா இரவுல சமைக்கிறவா. ஸோ கடை சாப்பாடு தொடர்ச்சியா இப்ப ஆள் வந்து மதியத்துல கடை சாப்பாடான செந்துவன் வேலை இல்லாம நின்றா மட்டும்தான் வீட்டு சாப்பாடு. மற்றும்படி ஒவ்வொரு நாளும் கடை சாப்பாடு கூட அம்மா சாப்பாடுறான். வீட்டையும் போய் வீட்டையும் சாப்பிடறீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த வீட்டு சாப்பாட்டை விட ஒரு கடை சாப்பாட்டு மேல ஒரு பிரியம் கூட தானே. பின்னங்களை சொன்னது வந்து என்னத்துக்காக வந்துருக்க செந்திரன் சொல்லிதான் அவளுடைய கடை சாப்பாடு தானே சாப்பிடுறது. ஆனா அதை மட்டும் மெயினான் சொல்லல செந்திரன் அப்படித்தான் சும்மா அப்படித்தான் என்ன பெரிய சொல்லி கொடுத்தா நீங்க என்ன பேசுவீங்க தான் பேசுறேன் என்னன்னு சொல்லுவார் அப்படித்தான்.
ஆனா அப்படி ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்ற, எல்லாம் கடை சாப்பாடுல இன்னும் கெமிக்கல் தானே, இல்ல வீட்டு சாப்பாடு கடை சாப்பாடு மோசம் தானே, அதனால சொன்னேன் சாப்பிடறாங்க. இப்போ இப்போ இன்னும் எத்தனை நாளை அப்புறம் வர சொன்னது? ஒரு மாசத்துக்கு அப்புறம். ஒரு மாசத்துக்கு அப்புறம் சரியா வர சொல்லி. அப்ப அவங்க அந்த வயிற்று குத்து வந்த நேரம் காய்ச்சல் காய்ச்சல் வந்திருக்கான்னு சொல்லலையா அவங்கள்ட்ட? இல்ல, நான் மாமா என்னன்னு சொல்ற, அவையல் ஓட்ல இருக்கிறேன்னு நடந்து தொடர்ந்து வந்து கேட்டாவினா, அந்த என்ன நாரி நோவுதோ அதெல்லாம் வரக்கூடாது. இப்ப உனக்கு நாரி நோவுல இருக்கு? எல்லாம் வந்துட்டு திருப்பி. இப்ப என்னன்னு சொல்ற, அங்க இருக்கே கொண்டு வரையில பேருந்து அந்த டிக்கெட் வெட்டி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்டுவாள் திடீரெனு வந்த காய்ச்சல் போல வந்து அதுக்கப்புறம் நாரி எல்லாம் மூலைய ஒழுகிட்டு என்ன தைலம் கூட எனக்கு தெரியலன்னு வீட்டை கிடக்கு அந்த மருந்து, அது நோக்கு பூசுற களி வாங்கினாங்க. ஊசி போட்டு கரைக்க வேண்டியும் பெறக்கூடாது, நாரினவும் பெறக்கூடாது. வந்தா என்ன செய்ய சொல்ல? அப்படி வரக்கூடாத சொல்ல சொன்னேன். உடனே சொல்லல, நாங்க வீட்டை போயிட்டு இருந்தானு ஊசியல் போட்டு குறைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அப்படி இல்ல மாமா, என்ன இப்ப எல்லாருக்குமே காய்ச்சல் வருது, அப்ப அதனால பெருசா இருக்கு. அந்த கொஸ்டின்ல சொல்லிவிட்ட விஷயம் என்ன? வயிற்று அதுதான், காய்ச்சல் காய்ச்சல் நேரணும் பெறக்கூடாது சொல்லிவிட்டேக்க, உனக்கு வருதுண்டேக்க, நீ ஆஸ்பத்திரி போதானே வேணும். அதுதான் போகாம இருக்கீல, ஏன்டா வீட்டுல ஒருத்தர் நாங்கள எம்பிபிஎஸ் படிக்கல தானே, உங்கள விட யாராவது படிச்சவில்ல? படிச்சிருக்கு போலான்னு இருக்கு. என்ன மாமா, ஒரு மாதிரி விட நான் படிச்சவில்ல? ஓ அது மீறி போட்டு நல்லா அறியின கட்டத்துல போய் அவையலோட போய் கலந்து மாரடிக்கிறதுக்கு விருப்பமோ? இப்பவே அதான் மாமா ஓடி வந்தேன், ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து சரியான அசுத்தமா போயிட்டேன். இல்ல நீங்கள் நிக்கத்தான் வேணும், சோ இத்தனை நாள் நிக்கத்தான் வேணும் சொன்னா வருத்தம் மாறணும்டா, கொஞ்சம் கையாள வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு ஒரு பழமொழி இருக்கு. நாளைக்கு உடனடியா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஸோ அதான் வந்து காரணம். இப்போ வந்து மோனிட்டேஷன் ஒரு பக்கம் இருக்க, அம்மக்குட்டிக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. உங்களோட மாமியாக்கள் வீடியோ எதுவும் சொன்னவில்லை? இல்லை, நான் போறேன். இல்லை இன்னும் மத்தியாக இல்ல, திடீரா நீங்க நிக்கிறபடியா வந்துட்டேன்னு மட்டு பண்ணி போறேன். வந்து எனக்கும் வந்து அந்த ஆக்கள் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. நானும் இருந்தாலும் சொல்லி இருந்தான், இருந்தாலும் சரி வீடியோ பதிவு செய்த விட்ட கொண்டு சொன்னா அவங்களுடைய சேனல் வந்து இல்லாம இருக்கண்டே நினைச்சு கொண்டிருப்பாங்க, இல்லாம போனண்டே நினைக்க மாட்டாங்கன்றதுக்காக இந்த வீடியோ நாங்க வந்து பதிவு செய்கிறோம். ஏன்னு சொன்னா இப்ப கிட்டத்தட்ட 12 நாள் ஆயிட்டு. ஸோ அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய உறவுகள்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, என்ன சேனல் திறந்தாங்க, நாங்கள் அவங்களுடைய வந்து ஒவ்வொரு நாளும் போஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இருந்து இன்னமும் 10 நாள் ஆயிட்டு வீடியோ வரையிலன்னு சொல்லி ஒரு கவலையில் இருப்பாங்க. இல்லாட்டி ஒரு யோசனை, ஸோ எங்களை பற்றி கவலைப்படணும்ன்ற அவங்களுக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்து எங்களுடைய உறவுகளாயினபடியாக சில பேருக்கு வந்து அந்த கவலை இருக்கும். அந்த கவலையில் வந்து எங்களை கேட்குறாங்க, இது நடந்துட்டா இது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்படியான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் வந்து அதுக்கான காரணம். கட்டாயம் இன்னும் சில நாட்களில் வீடியோ பதிவிடுவோம், அதாவது வந்து மோட்டிவேஷன் வந்து அலுவல் இல்லாமல் அப்ளை பண்ண முடிய கட்டாயம் பல வளமை போல் வீடியோவில் பதிவு செய்யணும். இப்போ கூட கிட்டத்தட்ட பத்து நாள்லேருந்து அம்முக்குட்டிக்கு வயித்துல வந்து சின்ன சின்ன நீர் கட்டி வந்து சின்ன தான். அப்ப குளிச வந்த வேலாம் இந்த குளிசையை போடுங்க, போட்டுட்டு ஒரு மாசம் கழிச்சு வாங்க, கரைஞ்சிருக்கு வந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் கட்டாயம் கிடைக்கணும் வரைக்கும் சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன நான் என்ன நம்புறீங்க?
கரையுமனா நம்புறேன். கரையும் கரையும் நம்புவோம், கரையமன்றே கரைக்கும். அவங்க சொன்ன மாதிரி வெளியே போவோம், கொஞ்சம் புரிஞ்சு நிமிடம் செய்யுங்கோ. இல்ல குட்டி வேலை செய்யறதுனால தானே. அதே மாதிரி இப்ப என்ன ஓடுறது என்னண்டாவா மென்னதுக்கு ஓட சொன்னா என்னன்னு தெரியாது. எனக்கு சில விட கொழுப்பு. ஓ அதனால ஓட சொல்லிருக்கீங்களோ. இன்னும் கொழுப்பு கடை சாப்பாட்டுல வந்து கொழுப்பு கூட தானே, கொழுப்பு இருக்கு தானே. ஸோ அதெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இப்ப நாங்க கட்டாயம் ஒரு மாசம் கழிச்சு வீடியோ பதிவிடு வந்தானே. ஸோ அவங்களும் வந்து அவங்களோட சேனல்ல வீடியோ பதிவிட ஒழிக்கிட்டுருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இவங்க வந்து இதுவரைக்கும் வீடியோ போடாதக்கான காரணம் வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இதுவரைக்கும் வீடியோ போடாமல் இருக்கிறாங்க. வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கட்டாயம் இப்போ மோனிட்டேஷன் எல்லாம் செய்து முடிய ரெண்டு மூணு நாளையால் போடுவோம் வீடியோ கட்டாயம் பெறும். ஸோ அதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்போவும் போல் அவங்களுக்கான ஆதரவை நீங்கள் வழங்கி கொண்டு இருக்கலாம். என்ன சொல்ல விரும்புறீங்களா? இல்லை நீங்க என்ன நேசிச்சு பாக்குறவர்கள் கேட்டதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அப்ப நான் கண்டிப்பா வீடியோ போட்டே ஆகும். எங்கள இருக்கிற அன்பும் எங்கள இருக்கிற அன்பு உங்கள இருக்காது. ஓகே, அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்றோம். இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.